அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டே அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மெர்சல் அப்டேட் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம 22 தான் பார்த்தோம், அதுக்கப்புறம் அஃபிஷியல் அப்டேட் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாதனால ரொம்பவே ஒரு அதுவும் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் இந்த மாதிரி ஒரு ஒரு கஷ்டமான ஒரு காலம் நம்ம தளபதிக்கு அப்படின்னு சொன்னால் அது புதுசு இல்லை. பட் ஆனால் ரொம்பவே இந்த ஒரு படத்துக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வேறு லெவலில் இருக்கும்போது இதுக்கான ஒரு தடை அப்படின்றது ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஃபேன்ஸ் ஒவ்வொரு ஃபேன்ஸுக்கும். ஸோ கண்டினியூஸாக வந்து இந்த எப்போ தான் இந்த கேஸ் முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த கேஸில் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு ஃபுல் ஸ்டோரியை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன், எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க ரொம்ப இழுக்கிறேன் ரொம்ப இழுக்கிறேன்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக வந்து ஷார்ட்டாக ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துக்கான ஒரு டைட்டில் ஏன் வந்து கேஸ் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்சல் ஐட்டம் அப்படின்ற ஒரு படம் 2016 வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட ரிஜிஸ்டர் பண்ணனால இந்த மெர்சல் அப்படின்ற டைட்டில் வந்தோடனே கேஸ் போட்டுட்டாங்க. ஸோ கேஸ் போட்டோடனே 22nd செப்டம்பர் வந்து ஃபர்ஸ்ட் இயரிங் வந்து வந்திருக்கு கோர்ட்டில். ஸோ அவங்க சைடு வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு அட்வொகேட், அதாவது சுந்தரேசன் அப்படின்ற ஒரு அட்வொகேட் வச்சு பேசியிருக்காங்க. தென்னந்தாள் சைடு வந்து சதீஷ் அப்படின்ற ஒரு அட்வொகேட் வச்சு பேசியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு பேசினதெல்லாம் கேட்டு வந்து அனிதா, அதாவது ஜட்ஜ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிதா சுமந்த் அப்படின்ற ஒரு மேம். ஸோ அவங்க வந்து இந்த கேஸை வந்து நான் தேர்டு குரி தள்ளி வைக்கிறேன், ஸோ மெர்சல் அப்படின்ற இதுக்கு வந்து ஒரு தடை அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மெர்சல் டைட்டில் வாங்கி வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அது அன்னைக்கிருந்து இன்றைக்கி வரையும் எந்த ஒரு ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஜிலே ஈடுபடலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பட் ஆனால் படம் ரிலீஸ் ஆக கொஞ்ச நாள் தான் இருக்குது, கண்டிப்பாக இந்த கேஸ் சீக்கிரம் முடியணும் அப்படின்றது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ தேர்டுக்கு வந்து தேர்டு வரையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ ஃபோர்த்து வந்து இயரிங் வந்தது, இன்றைக்கி இயரிங் வந்து மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சதீஷ், அதாவது தென்னாண்டாள் ஃபிலிம் சைட்லேருந்து சதீஷ் அப்படின்ற அட்வொகேட் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மெர்சல் அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சு ரொம்பவே ஒரு பிராண்டிங்கான ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப காசு போட்டு எடுத்திருக்கோம் இந்த படத்தை வந்து நாங்கள் ஒரு என்ன ஃபார்மலாக என்ன பண்ணணுமோ அதை எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கோம், ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், ட்ரேட்மார்க் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெர்சல் அப்புறம் மெர்சல் ஐட்டம் இந்த ரெண்டு ஒரு டைட்டிலுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி தென்னார்வல் ஃபிலிம் சைடு இருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சைடு சுந்தரேசன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது எப்படி மெர்சல் ஐட்டம் அப்படின்ற ஒரு டைட்டில் ரெண்டுமே வேறு ஆகிடும், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நாங்களும் வந்து எங்களோட மனுதாரரும் வந்து நிறைய வந்து காசு போட்டு எடுத்திருக்காங்க. ஸோ எங்களுக்கும் ரொம்ப கஷ்டங்களை நாங்கள் சந்திக்க வேண்டியது வரும், நீங்கள் இந்த டைட்டில் வந்து அப்ரூவ் பண்ணிட்டீங்க அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அப்படின்ற மாதிரி நிறைய கேஸ் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அனிதா சுமந்தா அந்த மேம் வந்து என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் சைடு வந்து இவங்க பக்கம் தென்னாண்டல் பக்கம் இருக்கிற மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் ஆனால் எந்த ஒரு தீர்ப்பும் வந்து சொல்லலை. இந்த தீர்ப்பை இந்த ஒரு இது வந்து நான் வந்து 6th அன்னைக்கு ஒத்தி வைக்கிறேன், அதாவது வெள்ளிக்கிழமை வந்து நான் இதுக்கு தீர்ப்பு சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு கேஸ் அப்படின்றது ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் சைடு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாந்தாள் ஃபிலிம் சைடுக்கு தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து மெர்சல் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து ரீட்டைன் ஆகிடும். அந்த அப்படி ஒரு டைட்டில் வரல அப்படின்னாலும் தென்னந்தாள் ஃபிலிம்ஸ் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷனாக வந்து ஏதாவது வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டைட்டில் கிடச்சிடும், பட் ஆனால் அப்படி ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிற டைம் ஆகிடுச்சு, திரும்பவும் வந்து அந்த கோர்ட்டோட இயரிங் வந்து தள்ளி வச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 17th அன்னைக்கு தள்ளி வச்சிட்டாங்க அப்படின்னா படமே ரிலீஸ் ஆகாமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக வந்து செகண்ட்ரியான ஒரு டைட்டில் மெர்சலை ரீட்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு செம்மையான ஒரு மாசான ஒரு டைட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றது தான் எல்லாரோட ஒரு ஒப்பீனியனும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ வெள்ளிக்கிழமை வந்த உடனே எங்களை சேனலில் வந்து சீக்கிரமாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி அப்டேட் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், பட் ஆனால் நெட் இஷ்யூ இருந்தனால தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ அதுக்கு சாரி. கண்டிப்பாக வந்து எல்லா எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டும் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போம். ஸோ தளபதி அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம் எங்களுக்கு. ஸோ இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான அப்டேட் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை.